श्रीमन्वेंकटनाथार्य कविताहर्किकेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाक्कृतिपर्यन्तायतिराज सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं ज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं भजग्रीवमहं प्रपद्ये। जन्माद्यस्य यतोऽन्वयादितरतः चार्थेष्वभिज्ञस्वराटे तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृदां तथा विनिमयः यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। धर्मः प्रोज्झितकैतवोऽत्र परमः निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तुशिवतम् आपत्त्रयोन्मूलनम् श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः। सद्यो हृद्यवरुध्यते कृतिभिः शुश्रूषिभिस्तक्षणाते निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुखाते अमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमहलयं मुहुरसो रसिकाः। भागवतर्गळिडत्तुल्ल प्रणामंगळ समर्पिच्चिरुंडु। இன்றைய உபன்யாசத்தை ஆரம்பிக்கிறேன். இதற்கு முன்பு விஷ்ணு பக்தி தன்னுடைய இரு குழந்தைகள் ஞானம் வைராக்கியம் என்று சொல்லக்கூடிய இரண்டு குழந்தைகளோட கூட பிருந்தாவனத்துல இருந்துருக்கிற சமயத்துல நாரதர் பார்த்த விஷயத்தை பார்த்தோம். அதாவது பாகவத மகாத்மியத்துல சொல்ற பிரகரணம் இது. இன்னைக்கும் பாகவத மகாத்மியத்தை தான் சொல்ல போறோம். இதுல விஷ்ணு பக்தி இந்த பிருந்தாவனத்துக்கு போன உடனே இது கலியுகமாக இருந்தாலும் கூட யுவதியாக ஆயிட்டார். அவருடைய குழந்தை ரெண்டு பேர் ஞானம் வைராக்கியம் என்று சொல்லக்கூடிய இரண்டு பேரும் மூர்ச்சை அடைஞ்ச திசையில அவ ரெண்டு பேரும் விழுந்திருக்கா. அந்த சமயத்துல நாரதர் வரே. நாரதர் பாக்குறே, என்னமா உனக்கு என்ன சிரமம் என்றெல்லாம் கேட்கறே, இருக்கிற நிலைய சொல்றா. சொன்ன பிற்பாடு அம்மா இது கலியுகமாச்சே, இதை என்ன பண்றதுன்னு சொல்ல தெரியலையே, இங்க நல்லவாளே இருக்க மாட்டாளே, இகசந்தோ விஷயந்தி பிரகிருஷ்யந்தி ஹியதாதவஹா, சத்துக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுவா, தர்மம்லாம் சரியா நடக்கலையேன்னு கஷ்டப்படுவா, அசாதுக்கள் சாதுக்கள் அல்லாதவர்கள் எல்லாரும் சந்தோஷமா இருந்துருப்பா, இது என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு சொல்ற. இங்க லோகத்துல இருக்கிறவா மொத்த பேரும் புத்திரஸ்யோத்பாதனே தட்சாக அதட்சா முக்தி சாதனே என்று சொல்ற. மோட்ச மார்க்கத்துல ஈடுபடவே மாட்டா இவா. மொத்த பேரும் அவாவா ஏதோ குழந்தை பெற்றுக்கிறது பணம் சம்பாதிக்கிறது இப்படிதானே போயிட்டு இருப்பா. இந்த சமயத்துல இப்படி இருக்க என்ன செய்யறதுன்னு புரியலையேன்னு நாரதர் வேதனை. அப்படி நாரதர் சொன்னா கூட பக்திக்கு அவளிடத்துல ஒரு நாரதர் இடத்துல ஒரு பெரிய கௌரவம். அவ சொல்றா, சுரர்ஷயத்துவம் தன்யோசி தன்யோசி மத் ஆக்யேன சமாகதா சாதுனாம் தரிசனம் லோகே சர்வசித்தி கரம்பரம். பக்திக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வந்திருக்கும். பெரிய மகான் நாரதர் சதா எம்பெருமானுடைய நாமத்தையே சொல்லிட்டு இருக்கிறவர். இன்னும் கேட்டா பிரம்மாவுக்கு ரகசியத்திரையார்த்தங்கள்லாம் மறந்து போன சமயத்துல அவருக்கு உபதேசம் பண்ணவர் நாரதர். அப்படிப்பட்ட மகான் அவர் எதிர வந்து நிக்கிற அவரை சேவிச்சதுனால சாது சமாகமம் சாது தரிசனம் இதனாலேயே தான் கிருதார்த்தையாக ஆயிட்டதாக விஷ்ணு பக்தி நினைக்கிறார். சுரஷேத்துவம் ஹி தன்யோசி மத்பாக்கியன சமாகதா சாதுனாம் தரிசனம் லோகே சர்வசித்தி கரம்பரம். சாதுக்களை நாம சேவிச்சோம்னா போறோம், எல்லா சித்தியும் நமக்கு கிடைச்சிடும், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை என்பது. சாதுனாம் தரிசனம் சாதுக்கள் नमक मनसुला अशांति आचार्य सेविच्चिट्टु वंदोमना अंत अशांति नमक्कु संतोषम सरी शांति इल्लाद समयत्तु आचार्य नमक्कु नल्ल ओरु नल्ल कारियम नडक्कुदुन्नाक्क ऐक्कत्तलैयो आमुष्णिकत्तलैयो अपवर्गत्तलैयो एदल्ल इरुंदालुम नमक्कु ओरु नल्ल कारियम नडक्कुदुन्नाक्क आचार्य सेविच्चु अवरिडम विज्ञापनम पण्णोमनाक्क अंत नल्लदु नम्मलिडत्तुल एप्पोवुमे निलैत्तु इरुंदु इप्पடி சாதுதமாக ஏற்பட்டிருது இதுல ஒவ்வொரு விஷயத்திலயும் பிராக்டிகலாக நாம எப்படி எப்படி எல்லாம் நடந்து கொள்ளணும்ன்றத பாகவதம் நமக்கு தெரிவிக்கிறது ஆகையால ஒரு பெரிய சாது சமாகமம் ஏற்பட்டிருக்குனாலே நமக்கு நல்ல சித்தி ஏற்பட்டுடும் நமக்கு விசாரப்படவானன்றத விஷ்ணு பக்தி வாயிலாக தெரிவிக்கிறார் நாரதர் பார்த்து அவளை பார்த்து சொல்றார் ஏதோ ஒண்ணுமில்லாதவா கஷ்டப்பட்டாள்னாக்கா அதுல அர்த்தம் உண்டு ஒண்ணுமே தெரியாதவா கஷ்டப்பட்டா அர்த்தம் உண்டு நீயோ விஷ்ணு பக்தி அப்படி இருக்கச்சே உனக்கு எங்கேருந்துமா கஷ்டம் வரப்போறது நீ கஷ்டப்படலாம்னா எல்லா கஷ்டத்தையும் போக்கடிக்கிறதுக்கு ஒரு பெரிய வழி இருக்கு அந்த வழியை தான் நீ எப்பவுமே பண்ணிட்டு இருக்க அப்படி இருக்கச்சே நீ என்னத்துக்குமா கஷ்டப்படணும்னு சொல்ற விருதா கேதயசே பாலயஹோ சிந்தாதுரா கதம் श्रीकृष्ण करणाभोजम स्मर दुखम गमिष्यति कष्ट ज्ञान वैराग्यम रेर मूर्छा दिशा इन केटा कोमा दिशा कलियुग ज्ञानमूम भगवद विषयकान ज्ञानम वैराग्यम वे कष्ट पाव अभी पात श्रीकृष्ण करणाभोजम स्मर दुखम गमिष्यति इत दुख मोदी कणन तरवड़े नैचाना इप्ली एल्मा नंब इन कणन तरवड़े नैचाक ना सुल्हन उपदेश पड़ोने अदाना वही एक्सापि एदापो नाम नाम ओटो अद्क अब द्रौपदी परित्राता ऐन कौरव कस्म पालिता गोपसुंदर्य सकृष्ण कदा हे कृष्ण द्वारका वासान नित्यम नाम संध्यावंदनम पड़े वार्ते वार्ता शंखचक्र गदापाणे द्वारका निलयाच्युत गोविंद पुंडरीकाक्ष रक्षमां शरणागतां इदु द्रौपदीनुடைய वार्ते अदु एंगो इरुक्किற கண்ணனுடைய नाम ஸ்மரணம் மாத்திரத்தினாலேயே அவளுக்கு வந்த ஆபத்தெல்லாம் போலையா அந்த மாதிரி கிருஷ்ணனுடைய திருவடியை நினைச்சா போருமே கோபிகள்லாம் என்ன பண்ணா எல்லாம் கிருஷ்ணனுடைய திருவடி கண்ணனே எல்லாமா இருந்தாவா அவளுக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் கிடைச்சது நீ எதுக்குமா விசாரப்படுறேன்னு விஷ்ணு பக்தியா சொல்ற தயாஹூதஸ்து பகவான் யாதி நீச்சகிருஹேஷ்வபி இந்த விஷ்ணு பக்தி எங்க இருக்கோ தயாஹூதஹ ஒன்னால கண்ணனை கூட்டையானாக்கா நீ எந்த இடத்துல இருக்கேன்றத கூட பார்க்க மாட்டா அதி நீச்சனாக இருந்திருக்கிற கைசிகன் இடத்துல கூட வந்துருவார் அவ அங்கேயும் கண்ணன் வந்துருவாராம் ஆகையால ஆமத்தையே பார்க்க மாட்டேர் பின்ன பத்தாஞ்சலின் தொயா பிருஷ்டம் கிங்கரோமீதி செய்கதாம் தாம் ததாஜ்ஞாபய கிருஷ்ணா மத்பக்தான் போஷயேதி சேன்னு சொல்லச்சே நீ சொல்றதெல்லாம் என்ன சொன்ன என்ன சேர்ந்தவர்கள்லாம் நீ रक्षण पड़णुन पेमाल कण्डन नहीं कटले अभी पैन पेमाल रक्षिका पेमाल एल वास्तव इत कलियुग इप्डा मीद युगमो इनमो कलियुग इप्डीमान सदेहमा नवलेपड़ा कलियुगोर और विशेषम कलिना सदृश कोपि युगो नास्ति वरानने तस्मिन् त्वां स्थापयिष्यामि गेहे गेहे जने जने कलियुगத்துக்கு ஒரு பெரிய விசேஷம் இருந்துருக்கு என்னன்னா ஒவ்வொருத்தர் வீட்லயும் கிருஷ்ண பக்தி இருந்துருக்குமா விஷ்ணு பக்தி இல்லாத வீடே இருக்காதா அப்படி கலியுகத்துல ஏற்பட போறது ஆகையால் விசாரம் நான் ததன்விதாஸ்ய யே ஜீவாஹ भविष्यन्ति கலாவிஹா பாபினோபி கமிஷ்யन्ति நிர்பயம் கிருஷ்ண மந்திரம் எவ்வளவு பாபம் பண்ணினா கூட பயம் இல்லாமல் கண்ணனுடைய திருவடி வாரத்தை அவெல்லாம் அடைஞ்சிருவா ஆகையால नहीं विचारमे पड़ा न कलौ भक्ति ही भक्त्या कृष्ण पुरस्थितान्नु कलियुग कण्णन नैचि भक्ति पन्ना पोरुम एल्लामे कड़चिडुम அப்படி நாரதர் விஷ்ணு பக்தியை சமாதானம் பண்றேன். இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லணும், வேதாந்த விஷயம். கலவு பக்தின்னு சொல்லிருக்கு. பாபினோபி கமிஷ்யந்தி நிர்பயம் கிருஷ்ண மந்திரம் ஏஷாம் சித்தே வசேத் பக்தி சர்வதா பிரேம ரூபிணி. பிரேம பக்தி இருந்துட்டோம்னா போறோம், கண்ணனிடத்துல பிரேம பக்தி இருந்ததுனாலே அவ எல்லாரும் மோட்சத்துக்கு போயிடுவான்னு சொல்லிருக்கு. இங்க ஒரு வேதாந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். நாம எல்லாரும் பெருமாளிடத்துல பக்தி பண்றோம். இது பக்தி யோகம் இல்லை, இது பிரேம பக்தி. அவரிடத்துல இருக்கக்கூடிய ஒரு அன்பு, பெருமாளிடத்துல இருக்கிற ஒரு கௌரவம், பெருமாளிடத்துல இருக்கிற ஒரு மதிப்பு, அதனால பெருமாளையே சிந்திக்கிறோம், சிந்திக்கிறதுனால சந்தோஷப்படுறோம், இதெல்லாம் ஏற்படுறது. ஆனா இந்த பக்தியே நமக்கு மோட்சத்தை கொடுத்துறாது. பரம்பரையா மோட்ச சாதனம்னு அர்த்தம் இருக்கு. இந்த பக்தி இருந்துருக்க இதுக்கு உபாயமாக இருக்கிற பக்தி உபாசனமோ அல்லது சரணாகதி. எல்லாம் இந்த கலியுகத்துல எல்லாருக்கும் சரணாகதி. இப்படிப்பட்ட பிரேம பக்தி இருக்கிறவா கண்ணனுடைய திருவடி தவிர வேற ஒன்றும் நமக்கு புகழ் இல்லைன்னு சரணாகதி பண்ணி அதன் மூலமாக மோட்சம் அடைவார்கள் என்றுதான் அர்த்தமே தவிர, இது அப்படியே கண்ணனிடத்துல பக்தி மாத்திரம் இருந்தா போறோம், பரண்யாசம் பண்ணிக்குவானான்னு அர்த்தம் இல்லை. கலவு பக்தி பக்தியா கிருஷ்ண புரஸ்திதான்னு இப்படி நாரதர் விசேஷமா ஸ்தோத்திரம் பண்றேன் விஷ்ணு பக்திய. இதெல்லாம் கேட்டுன்னு இருக்க, கேட்ட உடனே விஷ்ணு பக்திக்கு ஒரு சந்தோஷம் வருது. எல்லாருக்கும் தனக்கு தானே சந்தோஷம் பண்ண, ஸ்தோத்திரம் பண்ணா யாருக்கு தான் சந்தோஷம் வராது? அதே மாதிரி விஷ்ணு பக்திக்கும் சந்தோஷம் வந்துடுது. சரி, எல்லாம் நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம், நான் ஒத்துக்கிறேன். கிருபாளுனா துவயா சாதோ மத்பாதா துவம்சிதா க்ஷணாத்து புத்திரோயம் புத்திரையோ சேதனா நாஸ்தி ததோ போதய போதய. நீ இந்த மாதிரி எனக்கு ஒரு ஆறுதல் சொல்றதுனாலயே என்னுடைய சோக்கம்லாம் போயிடுச்சு, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனா என் குழந்தைகள் ரெண்டு பேரும் விழுந்து கிடக்குறா. அவ ரெண்டு பேரையும் தொட்டு எழுப்பி அவளை ஏந்திருக்கும்படியாக பண்ணுமேனே, அதை பண்ணிட்டேன்னா எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்குமேன்னு அவ கேட்கிறாங்க. இவ பக்தி கேட்கச்சு, விஷ்ணு பக்தி கேட்கச்சு. சரி, நாரதரும் பிரயத்னப்பட்டு பார்க்கிறேன். தஸ்யாவச்ச சமாகர்ணியா காருண்யம் நாரதோ கதஹ தயோர் போதனம் மாரேபே கராக்ரேண விமர்சயன். இவ யுவதியா இருந்திருக்கா, இவ பக்கத்துல ரெண்டு குழந்தைகளா இருந்துருக்கா. அவள்லாம் ரெண்டு பேரும் வயசானவ விருத்தாளா ஆயிட்ட மாதிரி இருந்துருக்கா. அவளை பார்க்கிறேன், அவளை தொடரேறான். அப்படி கொஞ்சம் சரி நம்ம கையால தொட்டாக்கா எழுந்துருவாளோ என்னமோ தடவி பார்த்து, ஜலம் தடவி மூர்ச்சை அடைஞ்சிருக்கிறவாளுக்கு ஜலம் கொட்டி தடவினாக்கா ஏந்திருக்காளே, அந்த மாதிரி ஏந்திருப்பாளோ என்னமோன்னு சொல்லிட்டு கராக்ரேன விமர்தையன்னு தடவி பார்க்கிறேன். இப்படி அந்த பெரும் உறக்க அவர் சொல்றாராம். ஞான பிரபுத்ததாம் சீக்கிரே வைராக்கிய பிரபுத்ததாம். ஏ ஜானா, ஜானான்னு பேர் அவர் சம்போதனம் பண்ணி சொல்ற. ஜானா நீ ஏந்திருப்பா, வைராக்கியா நீ ஏந்திருப்பான்னு உறக்க உறக்க கூச போட்டு சப்திச்சு அவர் கூப்பிடுறாராம். இது எவ்வளவு நன்னா தூங்குறவாளோ உறக்க சப்திச்சு எழுப்பினாக்கா எழுந்திருக்காளோ இல்லையோ, அந்த மாதிரி சப்திச்சு எழுப்புவோன்ட்டு எழுப்பி பார்க்கிறாராம். சரி, இன்னும் ஒருத்தர் சொல்லி இன்னும் கொஞ்சம் யோஜனை பண்ணி பார்த்தாராம். வேதத்தை சொல்லி பார்க்கிறாராம், வேதாந்தங்களை சொல்லி பார்க்கிறாராம், கீதைய சொல்லி பார்க்கிறாராம். இதெல்லாம் கேட்டா ஏந்திருவாளோ என்னவோ, இதெல்லாம் தானே உண்மையான ஞானம், இது இதை கேட்டா ஏந்திருவாளோன்னு வேதாந்த கோஷைச்ச கீதா பாட்டி முகன்முகமோ போத்தியமானோ ததா கேன கதஞ்சி சோத்திரவு பலாத். இப்படி இதெல்லாம் சொல்லி எழுப்பின பிற்பாடு கொஞ்சம் மொள்ள எழுந்த மாதிரி எழுந்தாலாம் வா. ரெண்டு பேரும் ஞானம் வைராக்கியம் ரெண்டு பேரும் மொள்ள எழுந்திருந்தானா. இப்படி கண்ணை திறந்து பார்த்தா, கண்ணை திறங்கல, ஏந்தா கூட கண்ணை மூடிண்டே இருந்துருக்கானா, கண்ணை திறந்து பார்க்கலாம். பெருசா ஒரு கொட்டாவி விடுறாளாம், ரொம்ப சோம்பல் முறிக்கிறாளாம், எல்லாம் பண்ணானா. ஆனா எங்கேயோ அப்படி முள்ள கண்ணை திறந்தா கூட எங்கேயோ பார்த்துட்டு இருக்க மாதிரி இருந்துட்டு இருக்காளாம். அவ பார்த்தா உடம்புல ஒண்ணுமே இல்லையா. இப்படி பார்த்தா ஒரே பசியோட இருக்க மாதிரி இருக்கு. கொஞ்ச நாள் இப்படி கண்ணை பாக்குற மாதிரி பார்த்துட்டு மறுபடியும் பட்டு தொங்க ஆரம்பிச்சிட்டாலாம். கழவாள் மாதிரி ஆயிட்டாலாம். மொத்த பேரும் எவ்வளவு பண்ணானா. அஹோ நித்ரா கதம் யாதி விருத்தா கொஞ்சம் மகத்தரம். அப்பா என்ன ஆச்சுன்னு தெரியலையே, நீ இவ்வளவு பண்ணியும் நீ ஏந்திருக்க மாட்டேன்றியே என்று சொல்லி அவர் நாரதர் சிந்திச்சுட்டு இருக்கிறான், யோசனை பண்ணிட்டு இருக்கிறான். அப்போ ஒரு ஆகாசவாணி கேட்டுதான், இப்ப நாரதர் நீர் பண்ற பிரயத்தனம் இருந்துட்டு இருக்க, அதாவது ஞானத்தையும் வைராக்கியத்தையும் முழிக்க வைக்கும்படியாக பண்ற ஒரு பிரயத்தனம் இருக்க, இது சஃலமாகும், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனா இது ஒரு நல்ல காரியம் பண்ணணும். அந்த நல்ல காரியத்தை நீ பண்ணையானாக்கா ஞானத்தையும் வைராக்கியத்தையும் விருத்தி பண்ண முடியும், இவ ரெண்டு பேரையும் பொழைக்க வைக்க முடியும் என்று சொன்னான். ஏததட்சம் சத்கர்மா சுரர்ஷேத்வம் சமாச்சர தத்தே கர்மாபிதாசியந்தி சாதவகா சாதுபூஷணா. இந்த ஆகாசவாணி இத்த சொல்லித்த கூடவே கையோட என்ன கர்மா பண்ணணும், எத்த செஞ்சாக்கா ஞானமும் பக்தியும் வளரும்ன்றத அத்தையும் சேர்த்து சொல்லலாம் இல்லையோ? அத்தை சொல்லவே இல்லை, வெறுமன் ஒரு சாது கர்மாவை பண்ணுங்க. சரி, அப்ப எங்க போய் கேட்டுக்கிறது? எந்த கர்மாவை பண்ணாக்கா எதை அனுஷ்டிச்சா ஞானம் வளரும், எதை அனுஷ்டிச்சா வைராக்கியம் வளரும்ன்றத சொல்லக்கூடாதான்னா அதுக்கு ஆகாசவாணி சொல்லிட்டு போயிட்டான். சாதுக்கள்லாம் இருப்பா, அவளை போய் கேளு, சரியா போயிடும் அப்படின்னு. எங்க சாதுக்கள் இருப்பா, யார போய் தேடிட்டு போறது? திரிலோக சஞ்சாரி நாரதர், அவருக்கே பெரிய சிரமம் வந்துட்டான். யார கேட்டா இதை சொல்லுவா என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி சுத்த ஆரம்பிச்சுட்டேறான். அனையா ஆகாசவாணியாபி கோபியத்வேன நிரூபித்தம் கிம்வா தத் சாதனம் காரியம் ஏன காரியம் அவேத்தையோ. ஞானத்தையும் வைராக்கியத்தையும் எழுப்புவதற்கு என்ன காரியம், எதை செய்தா எழுந்திருக்க முடியும்ன்றத ஆகாசவாணியும் மறைச்சு சொல்லிட்டு போயிட்டு நான் என்ன பண்றது என்ன பண்றது? சரி பாலாம் போய் பார்க்கலாம். எங்க சாதுக்கள்? அவருக்கு தெரியாத இடமே இல்லை. தீர்த்தம் தீர்த்தம் வினிஷ்கிரம பிரச்சன் மார்க்கே முனீஸ்வரன். எந்த இடம்லாம்? அயோத்தியா, மதுரா, மாயா, காசி, காஞ்சி, செவந்திகா, புரி, துவாரவத்தின்னு சொல்லக்கூடிய பிரசித்தமான புண்ணிய கஷேத்திரங்கள்லாம் ஒவ்வொரு கஷேத்திரமா போய் போய் பார்க்கறான். போற இடத்துல வழியில இருக்கிற மகான்கள் எல்லாம் மகர்ஷிகள்லாம் போய் ஆசிரிக்கிறான். அவ எல்லாரும் போய் கேட்கிறாளாம். விற்த்தாந்த ஸ்ருதே சர்வதே கிஞ்சன் நிச்சித்திய நோச்சதே. எனக்கு சொல்ல தெரியல, இந்த கலியுகத்துல என்ன பண்ணா ஞானம் விருத்தியாகும், என்ன பண்ணா வைராக்கியம் விருத்தியாகும், இவ ரெண்டு பேரையும் பொழைப்பிக்கிறதுக்கு என்ன வழின்னு எனக்கு சொல்ல தெரியலன்னு சொல்லி சில மகர்ஷிகளை போய் கேட்டா வாய்மூண்டு இருக்காளாம், ஒன்னும் பதிலே சொல்லலையா. சில மகர்ஷிகளை போய் கேட்டாள்னாக்கா என்ன சொல்றான்னா சிரிச்சாலாம். நீர் எவ்வளவு பெரிய யோகி நாரத, நீர் வந்து என்ன கேட்கிறாரு, உமக்கு தெரியாததான்னு சிரிக்கிறாளாம். ஏவம் ரிஷிகனை பிட்டை நிர்ணயோக்தம் துராசதம் தபஸ்சிந்தா துரத்தோத பதரி. பாத்தேராம் ஒண்ணு, எங்க போனாலும் ஒரு நிர்ணயம் ஏற்படல. ஆகாசவாணியும் ஒரு கர்மாவை பண்ணு சரியா போயிடும்னு சொல்லிருக்கு. இந்த விசாரத்தோடையே போய் இப்படி இப்படி சுத்தி சுத்தி கடைசியில பதரிக் ஆசிரமத்துக்கு போய் சேர்ந்துட்டேரவ. அங்க பார்த்தோம்னாக்கா சனக சனந்தன சனத்குமார சனத் சுஜாதாள்னு சொல்லக்கூடிய 4 பேர் பிரம்மாவனுடைய புத்திரர்கள். அவ 4 பேரும் அங்க பகவான் நாராயணன அங்க அவள் அஷ்டாட்சரத்தை ஜபிச்சு பகவான் நாராயணனை உபாசனம் பண்ணிட்டு உட்காந்துருக்காளாம். அவள்லாம் சுயமாகத விஜயானாகன்னு பேர் அவளுக்கெல்லாம். அவளுக்கெல்லாம் இன்னொருத்தர்லேருந்து வராத சுயமாகவே இயல்பாகவே அந்த ஞானம்ன்றது என்னன்னா பகவத் விஷயமான ஞானம், எம்பெருமான் விஷயமான ஞானம் அது வந்துதான். அது வந்தவாளா இருக்கிறதுனால சரி இவாளை கேட்டா நமக்கு கரெக்டா சொல்லிடுவா, ஆகையால இவா 4 பேரை நாம கேட்போன்னுட்டு போறான். தாவத்ததர்ச புறத்தகா தனக்காதியின் முனீஸ்வரானு கோட்டி தோதிய சமாபாசானு உவாச்ச முனிசத்தமஹா. அவ நடுல பார்த்து சொன்னான். இதானீம் பூரிபாகேன பவத்பிஹி சங்கமோ பவத்து குமாராஹ பிரவதம் ஸ்ரீகிரம் கிருபாங் கிருத்வா மமோபரி. என்னிடத்துல ஒரு கிருப்பை பண்ணி தயவு பண்ணி நீங்கள்லாம் எனக்கு சொல்லணும். இந்த ஆகாசவாணியில சொன்ன விஷயம் என்னன்றது தெரியலையே. அனுகிரஹஸ்து கர்த்தவியோ மயதீனே தயாபரைஹி அசரீரகிரோக்தம் யத்கிம் சாதனம் உச்சதாம் அனுஷ்டேயம் கதம் தாவத் பிரப்ருவந்து சவிஸ்தரம். அசரீரி வாக்குனால என்ன கர்மாவை அனுஷ்டானம் பண்ணினாக்கா ஞானம் வைராக்கியம் இவர்கள் 2 பேரும் எழுந்துப்பார்கள்னு சொன்னாலோ அது எதுன்னு தெரியாத நான் முழிச்சுட்டு இருக்கேன். நீங்க தான் மகாத்மாக்கள், நீங்கள் தான் சுயமாகத விஞ்ஞானர்கள், ஆகையால உங்களுடைய திருவாக்கால எனக்கு உபதேசம் பண்ணோம், என்னிடத்துல கிருப பண்ணோம். நான் அனுகிரகத்து கர்த்தவியா மயி தீனே தயாபரைகின்னு நான் எல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கோன்னு நான் நினைச்சுட்டு இருக்கேன். இருந்தாலும் எனக்கு இதுவரைக்கும் என்னுடைய பிரதிபையில வரல, என்னுடைய பூர்த்திக்கு வரல, என்னால தெரிஞ்சுக்க முடியல என்பது சொல்ற. அப்போ இவன் 4 பேரும் சேர்ந்து சொல்றாளாம். மாசிந்தாம் குரு தேவரஷே ஹர்ஷஜித்தே சமாவா. விசாரமே படாதீங்க, எப்பவுமே சந்தோஷத்தோட தான் இருப்பேன், நீர் எப்பவுமே விசாரம் இல்லாத தானே இருப்பேன். எல்லாருக்கும் விசாரத்தை உண்டு பண்றவர் இவர், இவர் விசாரம் இல்லாத இருக்கிறவர் நாரதர். மா சிந்தான் குருன்னர் உபாய சுகதா வர்த்ததே பூர்வகி. இவர் ரெண்டு பேரும் ஏற்படுத்துக்கு ரொம்ப சுலபமான ஒரு உபாயம் இருந்துருக்கு. அத்தை பண்ணா போயிட்டோம், வேற என்ன இருந்துருக்கு? என்னதுல அது இவ்வளவு சுலபமா சொல்லிட்டு நாம என்னமோ கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு சொல்லிட்டு இருக்கோம். இது என்ன, இது சுலபமா சொல்லிட்டாரு அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாராம், அவர் ரெண்டு பேரும் ऋषिभिः बहवो लोके पन्थानः प्रकटीकृतः श्रमसाध्याश्च ते सर्वे प्रायः स्वर्गफलप्रदाः. மகர்ஷிகள்லாம் எத்தனையோ வழிகள் எல்லாம் சொல்லிருக்கா, வேதத்துல சொல்லிருக்கு, வேதத்தினுடைய பூர்வ பாகங்கள்ல நிறைய விஷயங்கள்லாம் சொல்லிருக்கு. ஜோதிஷ்டோம யோகம் பண்ணும், சாகிஞ்சு சௌந்தரிய தியாகம் பண்ணும், சர்வபிருஷ்ட யாகம் பண்ணும், விஸ்வஜித் தியாகம் பண்ணும். இதெல்லாம் என்ன பண்ணா வரும்? இது ராஜசூய யாகம் பண்ணும், இதெல்லாம் இந்திரனாகும், சொர்க்கலோகத்துக்கு போகலாம், பிரம்மலோகத்துக்கு போகலாம், வருணலோகத்துக்கு போகலாம், இப்படி எல்லாம் தான் போகலாம். எல்லாம் வந்து எதுவும் வைகுண்ட சாதகமாகவே இல்லை. அதே மாதிரி வைகுண்ட சாதகமாக இருக்கணும்னா பெருமாள் ஒருத்தரை தான் தியானம் பண்ணும். அதுல திரவிய அந்த யாகம் பண்ணணும்னா ஏஜ தேவ பூஜாயான்னு சொல்லிட்டு பெருமாளுக்கு பூஜை பண்றதுதான் யாகம்ன்றது. அந்த யாகம் பலவிதமான யாகம் இருக்கு. திரவிய யஜ்ஞா, தபோ யஜ்ஞா, திரவிய யஜ்ஞா, தபோ யஜ்ஞா, யோக யஜ்ஞா, ததாபரே சுவாத்தியாய யஜ்ஞ அனே சுவாத்தியாய யஜ்ஞான யஜ்ஞ சுவாத்தியாய ஜான யஜ்ஞா தேசு கர்ம விமோச்சக என்று சொல்லி சொல்றார். இதுல யாகங்கள்லாம் எத்தனையோ யாகங்கள்லாம் இருக்கு. திரவிய யஜ்ஞம், நாம பணத்தை செலவழிச்சு ஏகமா செலவழிச்சு பண்ற யாகம் இருந்துருக்கு, இது திரவிய யஜ்ஞம்னு சொல்லப்படுறது. தபோ யஜ்ஞம், காயக்லேசத்தினால நம்ம சரீரத்தை வறுத்துண்டு பண்றக்கூடிய செயல்கள்லாம் தபோ யஜ்ஞம்னு சொல்றது. யோக யஜ்ஞாக ததாபரே யோக யஜ்ஞம், யோக யஜ்ஞம்னாக்க யோகத்துல அதாவது யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகாரங்கள்லாம் பண்ணி கடைசியில சமாதின்னு சொல்ற நிலையில பெருமாளை தியானம் பண்றது யோக யஜ்ஞம்னு சொல்லி சொல்றது. இப்படி சொல்லச்சே ஞான யஜ்ஞம்னு ஒண்ணு, சுவாத்தியாய யஜ்ஞம் வேதாத்தியனத்தை பண்ணிட்டே இருந்துட்டு இருக்கிறது. வேதாட்சராணியா வந்தி படித்தானி த்விஜாதிபி தாவந்தி ஹரிநாமானி கீர்த்திதானி ந சம்சயா. வேதத்துல இருக்கிற ஒவ்வொரு அக்ஷரமும் பகவன் நாமாவா இருக்கிற அப்படின்னால இதையே பகவத் நாமாவாக நினைச்சிருந்து அப்படியே தியானம் பண்ணிண்டு இந்த வேதாத்தியனம் பண்றது இருந்துருக்க அதுவே ஒரு யஜ்ஞமாக சொல்லப்பட்டிருக்கிறது ஞான யஜ்ஞன்றது. பெருமாளுடைய சிந்தனம் இந்த அது வந்து ஞான யஜ்ஞம்னு சொல்லி சொல்றது. இதுல எது சொன்ன எது பெரிய விசேஷமா சொல்றதுன்னா ஸ்ரீமத் பாகவதாலாபஹ சது கீதஹ சுகாதிபிஹி பக்தி ஞான விராகாணாம் சத்கோஷேண பலம் மஹதி பிரதிஷ்யந்தி த்வயோஹ் கஷ்டம் சுகம் பக்தேர் பவிஷ்யதி. சுக மகர்ஷியின் இடத்துல இருந்து உண்டான அவருடைய வார்த்தையாக இருந்திருக்கிற ஸ்ரீமத் பாகவதாலாபஹ பாகவதத்தை பாராயணம் பண்ணா போருமா? பக்தியும் அதாவது இந்த பக்திக்கு சொல்ற நீ விசாரமே பக்தியினுடைய குமாரர்களாக இருந்திருக்கிற ஞானம் வைராக்கியம் என்று ரெண்டு பேரும் ஏந்துடுவா விசாரப்படல. பிரளயம் ஹி கமிஷ்யந்தி ஸ்ரீ பாகவதத்வனே ஸ்ரீமத் பாகவதத்வனே கலேர்தோஷா இமே சர்வே சிம்மசப்தாத் விருகா இவ. தோஷத்தினால தானே இன்னைக்கு அவளால பேச முடியாத மூச்சு அடைஞ்ச நிலையில ஞானமும் பக்தியும் இல்லாத இருந்துருக்கா. இன்றைய தினம் ஒரு சிம்ம கர்ஜனம் பண்ணிச்சுனாக்க அந்த காற்றுல இருக்கிற எல்லா பிராணிகளும் பயந்து நடுங்கி எப்படி ஓடி போயிடுமோ அந்த மாதிரி பாப்பங்கள்லாம் ஓடி போயிடும். பாப்பங்கள் எல்லாம் ஓடி போயிடுச்சுனாக்க ஞானமும் வைராக்கியமும் தானா வந்துடும். இமே சர்வே சம்மசப்தா கலிதோஷம் மொத்தம் போயிடும். அவ ரெண்டு பேரும் ஏந்துருவா. ஆகையால பாகவதம் பாராயணம் பண்ணா போறோம் பண்றோம்னு சொன்னாரு. சரி, பாகவதத்தை பாராயணம் பண்ணோம்னா எப்படி பாராயணம் பண்ணோம், எத்தனை நாள் பாராயணம் பண்றது, இதெல்லாமும் தெரியணுமே. அதுக்கு ஒரு முறைப்படி பண்ணணும். பாகவதத்தை சப்தாகம் 7 நாள் பாராயணம் பண்றதுன்னு வச்சுருக்கா. ना रामायण नवाहम पारायण पड़े अंदर नाल आरमचे एं सर्क वे मुड़कना और वहीमें अंदर पड़मे अल्ला श्रीमद्भागवतालापाते तत्कथं बोधमेष्यति तत्कथा सुतुमेधार्थः श्लोके श्लोके पदे पदः चिन्तन्तु संशयं ह्येनं भवन्तो मोक्षदर्शनाः विलम्बो नात्र कर्तव्यः शरणागतवत्सलाः इन्द्रिय दिनत्लमिल्ल अन्निके कूड इवल्ला एपेर्पट्ट महान्गल तनक सनंदनादिगळ्ला भागवतत्ते नी पठनम पड़ी अंदमारी ज्ञान वैराग्यम रेर का विरा मादी भागवतत्ते सोन्नाले नारदरुक्कु और संदेहम वरुदु इदु एप्पडी ना एतनैयो वेदत्तैयल्लाम सोन्नेन गीतैये सोन्नेन पेरुमाळैये सोन्नेन गीतैये सोन्नेन अप्पडियुम अवल्लाम एंद्रक्कल इंद भागवतत्ते सोन्ना मात्र एंद्रुवान्नु एन्न निश्चयम नाम एप्प पार्த்தாலும் ஒரு காரியத்தை பண்ணச்சே இது சொன்னா நடக்கும் நீ பண்ணுன்னு சொன்னா உடனே பண்ண மாட்டோம் எப்ப பார்த்தாலும் ஒரு சந்தேகம் அதுல இது பண்ண வருமா வைத்தியம் மருந்து கொடுக்குறான் மருந்து கொடுத்தாக்க இந்த மருந்து சாப்பிடு சாப்பிட்டா உனக்கு குணமாகும்னு சொல்றதனால தான் மருந்து கொடுக்குறான் ஆயுர்வேத டாக்டர்ட்ட போய்ட்டு அவ மருந்து கொடுத்த உடனே இந்த எண்ணெய் தடவிண்டா சரியா போய்டுமா எனக்கு அப்படிን மறுபடியும் கேட்டா என்ன அர்த்தம் அது சரியா போகும்ன்றதுக்காக தான அந்த வைத்தியம் பண்றாவா அந்த மாதிரி எப்பவும் நமக்கு और निश्चय ऐसा मारे वैद्या बदल अण्य तड़विना मुटी वल ओडल ओडर एण्य तड़विटे उन्े अश्वास ऐसा इंग नारद और सदेह वो ना वेदते सुनक वेदांत उपनिषत्कल पर गीत अंदर நீ என்னமோ பாகவதத்தை சொன்னாக்கா அவளா ஏந்துருவா ஓடி வந்துருவான்னு சொல்றேரே அதுக்கு சந்தேகமா இருக்கு அது சீக்கிரமா என்னுடைய சந்தேகத்தை போக்கடிக்கணும்னு மறுபடியும் பிரார்த்தனை பண்றார் வேதோபநிஷதாம் சாரம் ஜாதா பாகவதி கதா அத்யுத்தமோ ததோ பாதி பிரசக்தூதா பலாக்ருதி அமூலாக்ரம் ரதஸ்திஷ்டன் நாஸ்தேன ஸ்வா ध्यते यथा सभूयः संपृथग्भूतः संपृथग्भूतः फले विश्वमनोहरः இந்த வார்த்தை பதில் இருக்க அத்புதமான பதில் இந்த சனக சனந்தனால் குமாரால் நாலு பேரும் சொல்றாளாம் வேதோபநிஷதாம் சாராத் ஜாதா பாகவதி கதா இந்த பாகவதம்ன்றது இருக்க வேதங்கள் உபநிஷத்துக்கள் கீதை எல்லாத்தனுடைய சாரமாக வந்ததுதான் இது அத்யுத்தமா ததோ பாதி பிரதக்தா பலாக்ருதி அதனுடைய பலத்தை தனியா எடுத்து வச்ச மாதிரி இருந்துருக்கு ஆகையால இது அத்யுத்தமமாக இருந்துருக்குன்னு இதுல என்ன ஒரு விசேஷம்னு பார்த்தா சில சில கிரந்தங்கள் ஆரம்பிக்கச்சே ரொம்ப சந்தோஷமா இருந்துருக்கும் வாசிக்கச்சே சரி மேல மேல வாசிக்கணும்ன்ற மாதிரி கொஞ்ச தூரம் போச்சுன்னாக்கா அதுல ஒரு சலிப்பு தட்டிடும் சரி இதே மாதிரி விஷயம் தான் சொல்லிட்டு இருக்கே ஆகையால போறோன்ற மாதிரி போயிடும் மொத்தம் முடிக்க மாட்டா இல்ல சில சில கிரந்தங்கள்லாம் ஆரம்பிக்கச்சே கொஞ்சம் சலிப்பு தட்டுற மாதிரி இருந்துட்டு இருக்கும் ஸ்ரீபாஷ்யத்துல பார்த்தோம்னா ஜிஜ்ஞாசாதிகரணம் செய்யச்சோம்னாக்கா ரொம்ப ரொம்ப கஷ்டமானது அது அது தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயே போரும் போறோம்னு ஆயிடும் இப்படியே தான் இருக்கும்னா அப்புறம் அப்புறம் போனா ரொம்ப சுலபமா போயிடும் ரொம்ப சௌகரியமா இருந்துட்டு இருக்கும் வேதாந்த அர்த்தங்கள்லாம் அந்த மாதிரி ஆரம்பிக்கச்சே கஷ்டமா இருக்குதோ இல்ல கடைசியில கஷ்டமா இருக்குதோ இப்படி எல்லாம் மத்திய சுலபமா இருந்த ஆரம்பத்திலயும் கடைசியிலயும் கஷ்டமா இருக்குதோ இப்படி எல்லாம் இருந்துருக்கும் ஆனா பாகவதம் அப்படி இல்லையா ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் அப்படியே ரசவத்தா இருந்துருக்குமா அனுபவிக்கிறதுக்காக சொல்ற விபத பாகவத ரச பிரதானம்னு சொல்லி சொல்ற ஆகையால ஆமூலாக்ரம் ரசத்திட்டன்னு ஆசேன சாத்தியதே யதா பூயஹம் இது என்ன தனியா ஒண்ணு இருக்கான்னா ஆமாமா அப்படிதான் இருக்கு இதுல பாக்குன்னா எல்லாத்துடைய ரசமும் இந்த பாகவதத்துல சேர்ந்து தயிர் இருக்கு பால் இருக்கு ஆனா நெய்யை குத்தினோம்னா அது ரொம்ப விசேஷமா இருக்கு இப்ப தயிர் பால் பால்ல இருந்து தயிர் வந்து தயிர்ல இருந்து நெய் வருது அந்த நெய் மாதிரி தான் அதுதான் தேவதைகளுக்கெல்லாம் ரசமாக இருந்துட்டு இருக்கு அதே மாதிரி தான் தயிர் பால் தயிர் ஸ்தானத்துல வேதம் வேதாந்தங்கள்லாம் இருக்கு. இது நெய் ஸ்தானத்துல பாகவதம் விருதுன்னு இருக்கு. அப்படியே தேவதைகளுக்கு ஆகுதி பண்ணாக்க தேவதைகளுக்கெல்லாம் பரமபோக்கியமாக போஜ்யமாக இருந்துட்டு இருக்கு. கரும்பு இருக்கு, கரும்புல மொத்த ரசவத்தா தான் இருக்கு. அது கடிச்சு எத்தனை பேர் சாப்பிட முடிகிறது? அது கல்கண்டா ஆயிடுச்சுன்னாக்கா எவ்வளவு இனிப்பா இருந்துட்டு இருக்கு. ஒவ்வொருத்தரும் அந்த கல்கண்டுன்னு சொல்லச்சேயே நாக்குல ரசம் வருது. அதே மாதிரி பாகவத ரசம் வர போறது. இப்படி இதுல விசேஷம் மொத்தம் பாகவதத்துல இருக்கு. வேதாந்த வேத சுஸ்நாதே கீதாயாபி கர்த்தரி பரிதா பரிவதி வியாசே முஹ்யத்ய யஜ்ஞகாரம் முஹ்யதி ஞானசாகரே तदा तया पुरा प्रोक्तं चतुश्लोक समन्वितं तदीय श्रवणात् सद्यो निर्बाधो बादरायणः. ஆகையால இதுல ஒன்றும் ஆச்சரியப்படாதங்கோ. இதுக்கு இவ்வளவு விசேஷம் இருந்துட்டு இருக்கு பாகவதத்துக்கு ஒன்று சொன்னாரா. உடனே இவர் நாரதர் பார்த்தாராம், நான் உடனே ஞான யஜ்ஞம் நான் பண்றேன். நான் இதுதான் ஞான யஜ்ஞம், பாகவத பட்டணம் இருந்துட்டு இருக்கு. இதுதான் ஞான யஜ்ஞம், இதை நான் வாசிக்க ஆரம்பிக்கிறேன்னு இவர் ஆரம்பிச்சுட்டேன். ஞானயஜ்ஞம் கரிஷ்யாமி சுக்கசாஸ்திர கதோஜ்வலம். எந்த ஊர்ல எங்க இருந்துட்டு ஞானயஜ்ஞம் பண்றது, அதுக்கு தகுந்த இடம் என்ன, அதெல்லாம் அதையும் நேரே சொல்லணும்னு நாரதர் கேட்கிறேன். இவெல்லாம் சொல்றானா, வாஸ்தவம் நான் உனக்கு சொல்றேன், நீ இவ்வளவு ஒரு பவ்யத்தையோட வருத்தத்தோட என்னிடத்துல வந்திருக்கிறதுனால வெறும் உபதேசம் பண்ணல, எப்படி பண்ணணும், எங்க பண்ணணும், எத்தனை நாள் பண்ணணும்ன்றதையும் நான் சொல்றேன்னு. கங்காத்வார சமீபேது தட்டம் ஆனந்த நாமகம்னு இருக்கு. கங்கா துவாரத்துக்கு கங்கை கங்கா நதி தீரத்துல ஆனந்தம்ன்ற ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துக்கு வந்துருங்கோ, எல்லாரும் வந்து அந்த இடத்துல இந்த கதையை நீங்க கேட்கலாம், கதையை சேவிச்சா ரொம்ப பலன் கூறும் என்று சொல்றாராம். உடனே நாரதரும் ஆரம்பிக்கிறார். அங்க போயிட்டார், கங்கா தட்டத்துக்கு போயிட்டார். இவர் பாகவதம் ஆரம்பிக்க போறேன், இவர் பாகவதம் சேவிக்கிறதுக்கு ஆரம்பிக்க போறேன்னு உடனே எங்க இருக்கிறவங்களும் ஓடி வந்துட்டான். यदा यातास्तटं ते तु तदा कोलाहलोऽप्यभूत् भूर्लोके देवलोके च ब्रह्मलोके तथैव च. இந்த லோகம் பூலோகத்திலிருந்து தேவலோகத்திலிருந்து இங்க தனக்கு இவருக்கு உபதேசம் பண்ணால எந்த காரியத்தை பண்ணாக்கா நல்லது நடக்கும், வைராக்கியம் ஏற்படும், ஞானம் ஏற்படும் உபதேசம் பண்ணால இவன் நாலு பேரும் கூடவே வந்துட்டாலும் இவாளும் வந்துட்டார். ஸ்ரீ பாகவத பீயூஷபானாய रसलम्पटाः धावन्तोऽप्याययुः सर्वे प्रसमं ये च वैष्णवाः. भागवत பீயூஷம் என்ன வார்த்தை, அதெல்லாம் மகர்ஷிகளுடைய வார்த்தைகள். இது பாகவதமாகிற ஒரு அமிர்தம். அந்த அமிர்த பானம் பண்றதுக்காக எந்த இடத்துல எல்லா இடத்துலயும் இருக்கிற வைஷ்ணவாள் மொத்த பேரும் ஓடி வந்துட்டானா. இதுதான் இந்த இடத்துல சுவாரஸ்யம். யார் மகர்ஷிகள்லாம் ஓடி வந்துட்டானா. भृगुर् वसिष्ठश्च वनश्च गौतमो मेधातिथिः देवल देवरातौ. இப்படி மொத்த பேரும் வந்துட்டான். யோகேஸ்வரர் வியாச பராசரர், வியாசரும் வந்துட்டார், பராசரரும் வந்துட்டார், எல்லாம் வந்துட்டார். சர்வேப்யமே முனிகணாக. அவன் வந்தான்னா தனியா வருவாள்னா இவாளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் 100 சிஷ்யாள் இருப்பா, ஆயிரக்கணக்கில் சிஷ்யாள்லாம் இருப்பா. அந்த சிஷ்யாள்லாம் ஆயிடுச்சு வந்துட்டாளாம். சகபுத்திர சிஷ்யாக ஸ்திரீபீஹி. இதுதான் சுவாரஸ்யம். புருஷாள் மாத்திரம் போய் பெருமாள் சேவிச்சுட்டு வந்தா போறோம்னு ஆசைப்படல. பெருமாள் சேவிக்கிற கதையில வர பெருமாள் வேதாந்தத்துக்கு வேணா, காலக்ஷேபம் பண்றதுக்கு வேணா புருஷாள் மாத்திரம் போவா. ஆனா இப்படி பெருமாளை சேவிக்க போச்சு, சகுடும்பமாக போய் எல்லாரும் தன் பெண்டிர்கள் அவள் நாட்டுல இருக்கிற பெண்கள் புத்திரர்கள் எல்லாரையும் ஆயிடுச்சுட்டு போறாளாம். எல்லாரும் வந்து நிக்கிறாளாம். பாகவத வேதாந்தானி வேதாஸ்ய மந்திராஸ்தந்திராக சமூகத்தையா. வேதமே மூர்த்தி உருவத்துல, அதுவே ஒரு உருவம் எடுத்துட்டு வேதமும் எதிர வந்துடும். அதுதான் இங்க சுவாரஸ்யம். 4 வேதங்களும் 4 உருவம் எடுத்துனாங்க. வேதாந்தங்கள்லாம் வந்துடுச்சு, புராணங்கள்லாம். இப்ப 17 புராணம் வந்துடுச்சு. 18வது புராணம் தான் பாகவத புராணம். அந்த 17 புராணங்களும் நின்று இருக்கிறது. 6 சாஸ்திரங்களும் இருக்கு. இதோட இல்ல, இது கங்கை தான் நினைச்சிருக்கானா, கங்கை கரையில எல்லா நதிகளும் அந்த இடத்துல வந்துட்டு இந்த இடத்துல பாகவத பாராயணம் பண்ண போறா. இதை கேட்கணும் கேட்கணும் அப்படின்னு சொல்லிச்சு. வைஷ்ணவாச்ச விரக்தாச்ச ஞாசினோ பிரம்மச்சாரிணா முகபாங்கே ஸ்திதா சேத ததக்ரே நாரத ஸ்திதா. எல்லாம் நாரதருக்கு எதிர மொத்த பேரும் உட்கார்ந்துட்டு இருக்காளா. நாரதர் பாகவதம் சேவிக்க போறார். என்ன விசேஷம்? ஏவந்தே ஸ்ருகதித்தேஷு ஸ்ரீமத் பாகவதஸ்ய महात्म्यमोचिरे स्पष्टं नारदाय महात्मने इदुक्कु मुन्न एकांतत्तुल सोन्नार नारदरुक्कु भागवतत्तिनुடைய महात्म्यத்தை இவர் भागवतம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்ன இத்தனை பேர் நடுவுல கோடிக்கணக்கில் மொத்த பேரும் தேவர்கள்லாம் வந்திருக்கா வைஷ்ணவர்கள்லாம் வந்திருக்கா மாருஷிகள்லாம் வந்திருக்கா இத்தனை பேர் நடுவுல भागवत மகாத்மியத்தை மறுபடியும் சொல்றாராம் நீங்க சனத்சனந்த சனக சனந்தன சனசு ஜாதெல்லாம் सदा सेव्या श्रीमद्भागवते कथा यस्या श्रवण मात्रेण हरिः चित्तं समाश्रयेत् எப்பவும் சதா சேவியா எப்பவும் பாகவதத்தை சேவிச்சுட்டே இருக்கணும் அது சேவிச்சோம்னாக்கா சரி அந்த சேவிக்கிற மாத்திரத்தினாலேயே எஸ்யா சிரவண மாத்திரேனா அந்த பாகவதத்தை கேட்கிற மாத்திரத்தினாலேயே நம்ம மனசுல பெருமாள் குடி வந்துருவேனாம் பனிக்கடலில் பள்ளிகோனை பழக விட்டு ஓடி வந்து என் மனக்கடலில் வாழ வல்ல மாயமனாட நம்பி பெருமாள் ஆழ்வார் மங்களாசாசனம் பண்றேன் பனிக்கடலில் பள்ளிகோளை பழக விட்டு ஓடி வந்து மாமனாரத்துல சௌக்கியமா இருந்துருக்கிறவர் அந்த இடத்தை விட்டுட்டு ஓடி வந்துடுறான் அதி நீச்சமாக இருந்துருக்கிற நம்மளுடைய மனசுல ஒன்று என்ன இது ஆச்சரியம் யாரானா ஒருத்தர் வருவாடா சௌக்கியமா இருந்துருக்கு அவளுக்கு மாமனார போயிருக்கிற மாப்பிள்ள மாதிரி எல்லாரும் அவர் நித்தியமே அங்க இருந்துருக்கார் ஒரு நாளும் கூட சமுத்திரராஜன் நீர் இருந்தது போறோம் நீர் ஊருக்கு போய் சேரும் வைகுண்டத்துக்கு போய் சேரும்னு சொல்லாத ஒரு மாமனார் அப்படிப்பட்ட மாமனார் இடத்துல அவர் இருந்துட்டு இருக்கச்சே அதையும் விட்டுட்டு ஓடி வந்துடுறாராம் இவர் அந்த மாதிரி இந்த இடத்துல பாகவதத்தை யார் சொல்றாளோ யார் கேட்கிறாளோ இவன் அதி நீச்சாளா இருந்தாலும் கூட பரவாயில்ல இவன் மனசுல வந்து பெருமாள் வந்து பூந்துட்டார் கிம்ஸ்ருதைர் பகுபி சாஸ்திரைஹி புராணைஸ்ச பிரமாவைஹி ஏகம் பாகவதம் சா शास्त्रम मुक्तिदाने गर्जति एतनो शास्त्र वाच्य प्रयोजन एतनो पुराण वाच्य प्रयोजन ऐसा अंग पार्ताल कुछ सत्कल्पमा ब्रह्म असत्ता पदेव सौम्यदमग्र आसीत् एकमेव द्वितीयम् और उपनिषत् सत्तुदा इन उपनिषत् सद्वा इदमग्र आसीत् सदजायत असत्तुदान अपरा सत्तु उंडाचुन्ना इदु मुरण्पट्टदान विषयंगळ सोल्र मादिरि इरुक्के ओरे सामान्यमा इरुक्किற ज्ञानम इरुक्किறவாளுக்கு இது ஒண்ணும் புரியாது ஒரே குழப்பத்தை தான் ஏற்படுத்துமே தவிர வேதாந்த சாஸ்திரம்லாம் இதெல்லாம் வேணாம்பா நமக்கு இருக்குறது பாகவதம் போறோம்னா கதா பாகவதஸ்யாபி நித்யம் பவதி யத்கృహே தத்கృహம் தீர்த்தரூபம் வசதாம் பாபநாசனம் எல்லாரும் பாகவத புஸ்தகம் வாங்கி வச்சுக்கோங்க பாகவத புஸ்தகம் எந்த ஆத்துல இருந்துட்டு இருக்கோ அந்த ஆத்துலயுமே அந்த ஆமே பரிசுத்தமான ஆமாயிடுமா அதுவே புண்ணிய தீர்த்தத்துக்கு சமானமா ஆயிடுமா அந்த பாகவத புஸ்தகம் ஒரு ஆத்துல இருந்ததுனாலே போருமா நம்மளுடைய பாபங்கள்லாம் போய்கிடுவோம் நகங்க நகையா காசி புஷ்கரம் பிரயாகம் सुखशास्त्र कथायाश्च फलेन समतां नयेति गंगा स्नानम பண்ணாலும் சரி गंगा स्नानम பண்றதோ காசில போய் ஸ்நானம் பண்றதோ இல்ல திரிவேணி சங்கமத்துல போய் ஸ்நானம் பண்றதோ எதுமே சுகசாஸ்திரம் சுகசாஸ்திரம்னு சொல்லக்கூடிய பாகவதத்துக்கு சமானமாக ஆகாது ஸ்லோகார்த்தம் ஸ்லோகபாதம் நித்யம் பாகவதோத்பவம் पठस्व यदि इच्छति परांगतिम भागवतम इव्वल ग्रंथमा इतना एप्पड़ी वासिक्किरदु विचारमे पड़ादु ओरु श्लोकम वासी नित्यम ओरु श्लोकम वासी अरे श्लोकम वासी ओरु पादम वासी नाल्ला ओरु श्लोकम वासिच्चा कूड पोरुमा इप्पड़ी भागवतत्तुक्कु ओरु पेरिय यश्च भागवतं शास्त्रं वाचयेदर्थतो निशं जन्मकोटिकृतं पापं नश्यते नात्र संशयः स्वामी देशिकन साधिक्किरार ये जन्मकोटिभिरुपार्जित शुद्ध धर्माः तेषां भगवच्चरण भक्तिरतिः वभोग्या பெருமாளத்துல பக்தி பண்ண அதுல ஒரு போக்யமா இருக்கணும்னு சொன்னா அதுக்கு எத்தனையோ கோடி ஜென்மங்கள் தபஸ் பண்ணினாதான் அந்த பகவத் சரணாம்புஜம் இருக்க அது பக்தி அது வந்து போக்யமாக இருக்கும்னு சொல்லி சொல்றார் இங்க பாகவதத்தை கணக்கு ஏச்ச பாகவதம் சாஸ்திரம் வாசையே அர்த்தத்தோ நிஷம் இந்த பாகவதத்தை யார் ஒருத்தர் சார்த்தம் அர்த்தத்தோட கூட எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்றாளோ जन्मकोटिकृतं प्रापुं नपुंसते नात्र संशयः। यत्तनयो कोटि कोटि जन्मावल पण्णिन पापगळेल्लाम पोयिडुम। आगैयाल इंद श्लोकार्थम वा इदेल्लाम पण्णि इंद भागवतत्तुक्कु इव्वळवु पेरुमैगळ उल्लन एन्बदु इवळेल्लाम सोल्लि सोल्र केक्कुर इदु रोम्ब आश्चर्यमा इरुक्कु। अप्पो इवरुम अंद भागवत कथय आरंभिक्कறதுக்கு சொல்லுச்சு உத்தவர் ஒரு வாக்கிய சொல்றார்। உத்தவர் பெரிய மகரிஷி, கண்ணனையே நேர பார்த்தவர்। உத்தவர் மூலமா தான் அந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தினுடைய பிரயோஜனமே எல்லாருக்கும் தெரிஞ்சது। அந்த அந்த பிரகரணத்துல வரது எப்படின்றத நான் அப்ப தெரிவிக்கிறேன்। உத்தவரும் இந்த கும்பல் நடுவுல அவரும் இருந்திருக்காராம்। இந்த கும்பல் நடுவுல இருக்கச்சே மீதி பேரை காட்டிலும் உத்தவர் கண்ணனோட ரொம்ப ரொம்ப அதுவும் கடைசி காலத்துல தன்னடி சோதிக்கு கண்ணன் எழுந்துடுவதற்கு முன்பு உத்தவரோட வார்த்தை பேசிட்டு தான் போனேன்। அப்போ உத்தவர் கண்ணனுக்கும் தனக்கும் நடந்த ஒரு சம்வாதத்தை சொல்லி சொல்ற। கௌர்பூத்வா அசுரமுகின்னு சொல்லி பூமி பிராட்டி உம்மிடத்துல பிரார்த்தனை பண்ணா, என்னால இவாளுடைய அசுராளுடைய கிம்செல்லாம் தாங்க முடியாத இருந்துருக்கு, என்னுடைய பாரம் ரொம்ப அதிகமா போயிடுச்சு, என்னால இருக்க முடியாத இருந்துருக்கு, நீதான் இந்த பாரத்தை போக்கடிக்கணும்னு நேர் அவதாரம் பண்ணி கம்சன் முதலானவர்கள்லாம் அசுர பிரகிருத்தியில இருந்துருக்கிற ராஜாக்கள் ராட்சசால் எல்லாரையும் நேர் வதம் பண்ணிட்டே சந்தோஷம்। இப்ப நீர் போயிடுறேன்றே, கலியுகம் வந்துட்டு இந்த கலியுகத்துல எல்லாருக்கும் ரொம்ப கட்டம் வர போறது, யாரும் தர்மத்துல ஈடுபடாதவாளா தானே இருப்பா, இவாளையெல்லாம் எப்படி நல்வழிப்படுத்துறது நேர் தான் சொல்லணும் அப்படின்னு தொந்து யாசி கோவிந்த பக்த காரியம் விதாயிட்ட மச்சித்தே மகதி சிந்தா தாம் சுருத்வா சுகமாவா। எனக்கு ஒரு பெரிய விசாரம் வந்துடுத்து என்று சொல்ற। என்ன விசாரம்? அந்யோ நதிருஷ்யத்தை திராதா தொத்த கமலலோச்சன அத்தா சத்சுதயாங் கிருத்வா பக்தவத்சல மாவிரஜ। நீ தன்னடி சோதிக்கு போறேன்னு அவர் சொல்லிடுற, உத்தவர் என்று சொல்லிடுற, இனிமே இல்லை இங்க இருக்க போறதுல நான் போறேன்னு। ஆனா உன்னை காட்டுல வேற ஒருத்தர் ரட்சகனாக தெரியல, இவெல்லாம் ரட்சிக்கணுமே, நீ போயிட்டியானா என்ன பண்றது, மாவிரத நீ போகாத இருன்னு சொல்லி நான் சொன்னேன், உத்தவர் சொன்னேராம்। அப்ப அவர் சொல்றாராம், பெருமாள் சொல்றாராம், சொத்தியோகேன தே பக்தாக கதம் ஸ்தாசியந்தி பூதலே। நீர் போயிட்டேன்னா உம்முடைய பக்தாள்லாம் எப்படி இருப்பா, இந்த பூமியில இருப்பான்னெல்லாம் கேட்டேன்। யுத்தவ வச்சஸ்ருத்வா பிரபாசே சிந்தையத்தரிஹி। அந்த பிரபாசம்ன்றது சமுத்திர தீரம், அந்த சமுத்திர தீரத்துல பெருமாள் ஒரு நிமிஷம் யோஜனை பண்ணிட்டு சொன்னேராம், பக்தாவலம்பனார்த்தாய கிம்விதேயம் மயேசிச்ச। பக்தர்களுக்கெல்லாம் ஒரு எனக்கு ஒரு பிடிப்புக்காக நான் என்ன பண்ணணும்னு யோசனை பண்றேன்னு சொல்லி சொன்னேனா, சொகீயம் எத்பவே தேஜஹா தச்ச பாகவதே அதா। பெருமாள் கண்ணனுடைய தேஜஸ் முழுக்க பாகவதத்துல வச்சுட்டேன்। பாகவதம்ன்ற கிரந்தம் இருந்துருக்க, இந்த கிரந்தத்துல மொத்த தேஜஸையும் வச்சுட்டு சக்தி மொத்தம் வச்சுட்டேன்। இப்ப சக்தி மொத்தம் வச்சுட்டேன்னாக்கா பாகவதம் வேற கண்ணன் வேற இல்ல, கண்ணனே தான் பாகவதமா ஆயிட்டேன்னு। திரோதாய பிரவிஷ்டோயம் ஸ்ரீமத் பாகவதார்ண। அந்த பாகவதமாகிற ஒரு சமுத்திரம் இருக்க, அந்த சமுத்திரத்துள்ள கண்ணனை போயிட்டேனாக்க இது பாகவதம்ன்றது வேற ஏதாவா, சாட்சாத் கண்ணன் தான் என்று சொல்ற। இப்படி எல்லாம் பண்ணி இவரும் உத்தவர் சொல்லிட்டார், அகையில பாகவதத்துக்கு உண்டான மகாத்மியத்துக்கு சாதுக்கள் சனக சனந்தனாலாம் சொன்ன பாகவத மகாத்மியத்தை உத்தவருடைய வாக்கியத்தினால மூதலிப்பிக்கிறதுன்னு சுவாமி தேசிகன் ரகசிய திரைசாரத்துல ஞானாதிகரான பீஷ்மாதிகளை கொண்டு மூதலிப்பித்தும் என்று சொல்ற அதே வார்த்தை தான் இங்க, மூதலிப்பிக்கிறது தான்। இவா சொன்னதெல்லாம் வாஸ்தவம் தான், பாகவதத்திலேயே கண்ணன் இருந்துருக்க, கண்ணனே பாகவத ஸ்வரூபமா ஆயிட்டேன்றத அவருக்கும் கண்ணனுக்கும் ஏற்பட்ட ஒரு சம்வாதத்தை சொல்லி மூதலிப்பிக்கின்ற உத்தவர்। இப்படி எல்லாம் பண்ணி ஒரே கோஷம், ஒரே சந்தோஷம், ஒரே கோலாகலம் பார்த்துட்டே இருக்கலாம்। அங்கேருந்து பார்த்தா விஷ்ணு பக்தி ரெண்டு குழந்தையும் ஆயிடுச்சுண்டு கிடுகிடுன்னு சந்தோஷமா ஓடி வரானா, அந்த ரெண்டு குழந்தை ஞானம் பக்தி ரெண்டு பேரும்। वृद्धा तूकी नारद तूकी ना कोटाई मुरीचंड तूंग सोमल मुरीचंड इपा इं दिल ओडि वंदा भक्ति सुत उत तरुण गृहीत्वा प्रेमैक रूपा सहसा विरासीत् श्रीकृष्ण गोविंद हरे मुरारे नाथेति नावानि मुहुर्वदन्ति श्रीकृष्ण गोविंद हरे मुरारे विष्णु भक्ति आचे एंद वार्ते सोल्वा பெருமாளுடைய வார்த்தை ஹே கிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே நாதேதி நாமானி முஹுர்வதந்தி இப்படி சொல்லிண்டே வந்துட்டாலாம் இவ்வளவு வந்த உடனே எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆச்சரியம் நீ எப்படிமா இங்க வந்த எப்படி வந்த அப்படின்னா இங்க நடக்கிற கோலாகலமே என்னுடைய குழந்தைகள் ரெண்டு பேரையும் இங்க எழுப்பிட்டு இங்க பாகவதம் சேவிக்க போறான்னு சொன்னதே எழுப்பிட்டு இவன் ரெண்டு பேரும் யுவாவா இருந்துட்டா விருத்தாளா இருந்தா இவாளா ஆயிட்டா ரெண்ட குழந்தைகள் ஆயிட்டா இவாள் ஆயிடுச்சுட்டு நானும் இந்த இடத்துக்கு ஓடி வரணும்னு ஓடி வந்துட்டேன் அப்படின்னா சகல புவன மத்தியே நிர்தனஸ்தேபி தன்யாக நிவசதி ஹிருதயேஷாம் ஸ்ரீஹரே பக்திரேகா ஹரிரபி நிஜலோகம் சர்வதாதோ விஹாய பிரவிசதி ஹிருதயேஷாம் பக்தி சூத்ரோபநத்தாக பெருமாளத்துல பக்தி பண்ணமானாக்க என்ன ஏற்படும் சகல புவன மத்தியே निर्धनोस्ति धन्याः उलगत्तारुடைய கண்ணோட்டத்துல இவன் பரம ஏழையாக இருந்தாலும் பணமே இல்லாதவனாக இருந்தாலும் கூட நிவசதி ஹிருதயேஷாம் ஸ்ரீஹரேத் பக்திரேகாம் அவர்களுடைய இதயத்துல பெருமாளிடத்துல ஒரு பக்தி மாத்திரம் இருந்ததுன்னா போருமா ஹரிரபி நிஜலோகம் சர்வதாதோ விஹாய प्रविशति हृदितेषां भक्ति सूत्रोपमद्धां हरिरपि निजलोकं सर्वसातो विकाय साक्षात् एम्ब्रमानन कूड तान एळुंदुल इरुक्किற இடத்தோடு இதுதான் பெரியாழ்வார் சாதிச்ச விஷயம் பனிக்கடலில் பள்ளிகோளை பழகவிட்டு ஓடி வந்து என் மனக்கடலில் வாழவல்ல மாயமணாளன் என்ன சொன்னாரு அப்படியே ஆழ்வார்களுடைய சீசக்தி எல்லாம் மகான்கள் மகர்ஷிகளுடைய சீசக்தியை அடியொற்றி வந்ததனால निजलोकं सर्वथातो विहाय प्रविशति हृदि तेषां भक्ति सूत्रोपन्नद्धः बोम्मलाट बोम्मैल कीड़े कयरे पिछड़ी इप्पடி இழுத்தான்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி அது சண்டை போடுற மாதிரி சண்டை போடும் சிரிக்கிற மாதிரி சிரிக்கும் இப்படி தூரம் வரும் கிட்ட வரும் அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி சூத்திரம் இருக்க ஹரிபக்தியாகிற ஒரு சூத்திரம் இந்த கயர்னால இழுக்கப்பட்டவராக எல்லா இடத்துலையும் வந்துடுறாருன்னா इप्पड़ी भागवत ग्रंथत्तिनुடைய महात्म्यத்தை நாம பார்த்தோம் இனி அடுத்த உபன்யாசத்திலிருந்து भागवतत्तिனுடைய ஸ்லோகங்கள் भागवतத்தில் இருக்கக்கூடிய ரசத்தை நாம அனுபவிப்போம் எல்லாருக்கும் இந்த தீபாவளி சமயத்துல இப்படி भागवतல கண்ணனே பிரதானமாக இருந்தருளி இருக்கிற भागवतத்தை சேவிக்கிற ஒரு சன்னிவேஷம் ஏற்படுறது भागवत கதா ஸ்ரவணத்துக்கு ஒரு சன்னிவேஷம் ஏற்படுறது எல்லாருக்கும் கிருஷ்ணனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா இருக்கணும்னு அவர் திருவடிகளிலேயும் ஆச்சாரியாளுடைய திருவடிகளிலேயும் பிரார்த்தித்தென்று நிறைவு செய்கிறேன் ஸ்வஸ்தி பிரஜாப்யஹ பரிபாலயந்தாம் ஞாயேன மார்கேண மஹிம் மஹீஷாஹ கோப்ராஹ்மணேப்யஹ சுபமஸ்து நித்யம் லோகாः சமஸ்தாः சுகினோ பவந்து கவிதார்க்கிக சம்ஹாய கல்யாண குணசாலினே श्रीमते वेंकटेशाय वेदांत गुरवे नमः।